வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் இலவச சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா தமிழக அரசு வந்து பட்ஜெட்டில் வந்து இது மாதிரி பதிவு கட்டணம் பத்திரப்பதிவு கட்டணம் நான்கு சதவீதத்திலிருந்து இரண்டு சதவீதமாக குறைக்கப்படும் என்று அறிவிப்பு வெளியிட்டிருந்தார்கள் அது வந்து வரவேற்கக்கூடிய ஒன்றாக இருந்தாலும் நாம் அதன் உள்ளே சென்று நுணுகி ஆராய வேண்டிய கட்டாய நிலையில் இருக்கிறோம் அதில் என்ன காரணம்னால் அதாவது ஒவ்வொரு நிலத்துக்கும் ஒவ்வொரு பகுதிக்கும் அரசு வழிகாட்டி மதிப்பீடு என்று ஒரு மதிப்பீட்டை வந்து நிர்ணயித்திருக்கிறார்கள் இந்த கெய்ட்லைன் வேல்யூ என்றும் ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது அப்போ அந்த அரசு வழிகாட்டு மதிப்பீட்டை மையமாக வைத்து தான் அதற்கு வந்து நான்கு சதவீத கட்டணத்தை நம்ம வந்து பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு கட்டணம் செலுத்தி வந்தார்கள் அப்போ அந்த நான்கு சட்ட நான்கு சதவீத கட்டணத்தை இரண்டு சதவீதமாக குறைப்பதாக பட்ஜெட்டில் அறிவித்திருக்கிறார்கள் இருப்பினும் இந்த அரசு வழிகாட்டு மதிப்பீடு என்று சொல்லக்கூடிய அந்த மதிப்பீட்டின் அளவை வந்து கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் இருந்த அந்த வழிகாட்டி மதிப்பீடை அதற்கு ஈடாக உயர்த்த அரசு முடிவு செய்துள்ளது வருத்தத்திற்குரிய நிகழ்வாக கருதப்படுகிறது அப்போ வந்து நீங்கள் வழிகாட்டி மதிப்பீடு அதிகரிச்சுட்டு அதற்கு வந்து நான்கு சதவீதம் கட்டக்கூடிய பதிவு கட்டணத்தை இரண்டு சதவீதமாக ஆக்குவது என்பது முற்றிலுமாக மக்களை கண்கட்டி வித்தை செய்யும் வேலையாக கருதப்படுகிறது இதை மக்களாகிய நாம் வந்து நுணுகி ஆராய்ந்து சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒன்று நீங்கள் வந்து அரசு வழிகாட்டி மதிப்பீடை ஏற்றக்கூடாது ஏற்றாமல் இருக்கிற அரசு வழிகாட்டி மதிப்பீட்டிற்கு பதிவு கட்டணம் நான்கிலிருந்து இரண்டு சதவீதம் குறைத்தால் அது வந்து மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்போ வந்து இந்த வழிகாட்டு மதிப்பீட்டை உயர்த்துவதன் மூலம் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இப்போ ஒரு லட்சம் அரசு வழிகாட்டி மதிப்பீடு இருந்த இடம் வந்து பத்து லட்சமாக மாற்றப்படுகின்ற பொழுது உங்களுக்கு வந்து நான்கு சதவீதம் பதிவு கட்டணம் இருந்தது இரண்டு சதவீதமாக குறைக்கப்படும் என்று கூறியிருப்பது வந்து இறுதியில் பார்த்திங்கன்னா வந்து அரசுக்கு தான் வந்து அதிக லாபம் செல்லுகின்ற நிலையும் மக்கள் தனது பொருளாதாரத்தை இழக்கும் நிலையும் வந்து உறுதிப்படுத்தப்படுகிறது அப்போ வந்து வழிகாட்டி மதிப்பீடு வந்து உயர்த்திவிட்டு பதிவு கட்டணத்தை குறைப்பது என்பது முற்றிலுமாக மக்களுக்கு வந்து பயனற்ற ஒன்று மேலும் மக்களிடம் வரிச்சுமையை மக்களின் தலையில் செலுத்தும் ஒரு நிலையை வந்து இது காட்டுகிறது இதை மக்களாகிய நாம் நுணுகி ஆராய்ந்து சிந்தித்து பார்க்க வேண்டிய கட்டாய நிலையில் இருக்கும் இருக்கிறோம் எதையும் வந்து அரசாங்கமாக இருந்தாலும் தனிநபர்களாக இருந்தாலும் அல்லது எந்த நிறுவனங்களாக இருந்தாலும் கமர்ச்சிகரமான அறிவிப்பை வெளியிடுகிறார்கள் என்றால் அதிலே உள்ளே வந்து ஒரு ஏமாற்று வேலை இருப்பதை நாம் புரிந்து வேண்டும் அப்போ வந்து வழிகாட்டி மதிப்பீடை ஏற்றிவிட்டு பதிவு கட்டணத்தை வந்து குறைத்திருக்கிறதாக தகவல் தெரிவிப்பது வந்து முற்றிலுமாக மக்களை வந்து வஞ்சிக்கும் செயலாக வந்து கருதப்படுகிறது பொதுவாக வந்து பார்த்தோம்னா பட்ஜெட்டு சம்மந்தமாக எல்லோரும் வந்து கருத்து தெரிவித்து வருகிறார்கள் கருத்து தெரிவிக்கும் போது அரசுக்கு எதிராக கருத்து தெரிவித்த நபர்களையும் கூட கைது செய்யும் நடவடிக்கையும் வந்து அரங்கேறி வருவதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டு இருக்கிறோம் அப்படி இருக்கின்ற பொழுது அவர்கள் வந்து பட்ஜெட் அறிவிப்பு வந்து மக்களுக்கு பயன் தரத்தக்க வகையில் இருந்தால் போற்றி புகழெல்லாம் கொண்டாடலாம் ஆனால் வந்து இவங்க வந்து செய்யக்கூடிய நடவடிக்கை எப்படி இருக்கிறதுனா அவர்கள் சிண்டு விரலை நம்மிடம் கொடுத்து நமது கட்ட விரலை பிடுங்கும் நிகழ்வாக இந்த வழிகாட்டு மதிப்பை உயர்த்திவிட்டு பதிவு கட்டணத்தை இரண்டு சதவீதமாக குறைப்பது கோடிட்டு காட்டப்படுகிறது ஆகவே அதற்கு ஒப்பாக காட்டப்படுகிறது ஆகவே மக்களாகிய நாம் வந்து தெளிந்த சிந்தனையில் இதை நுணுகி ஆராய்ந்து புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் போதிய விழிப்புணர்வோடு மக்கள் செயல்பட வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இந்த காணொலி பதிவு செய்யப்படுகிறது மக்களுக்கு வந்து சட்டம் சம்பந்தமான அடிப்படை கோட்பாடுகளை பரவலாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவும் விழிப்போடு இருப்பவர்களுக்கே சட்டம் துணை நிற்கும் என்ற நோக்கத்திற்காகவும் இந்த காணொலி பதிவிடப்படுகிறது உங்களுக்கு சட்டம் சார்ந்த சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அதற்கு தெளிவுபடுத்தும் காணொலிகளை நாங்கள் பதிவிடுறோம் மேலும் திரையில் இருக்கக்கூடிய நமது வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்கள் சந்தேகங்களை அனுப்புங்க அதற்கு பதிலை நாங்கள் வந்து தெரிவிக்கிறோம் மேலும் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய வீடியோக்கள் உங்களை உடனுக்குடனே வந்தடையும் மேலும் அடுத்து பயனுள்ள சட்ட தகவல்கள் அடங்கிய காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் நான் உங்கள் இலவச சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் நன்றி வணக்கம்